ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ராகுகேது பயிற்சி. பொதுவாக குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் சனி பயிற்சியும் தான் மக்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதுவும் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ராகுகேது பயிற்சி நாட்டிலும் சரி, உலகளவிலும் சரி, நம் இந்திய தேசத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, மக்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சர்ச்சைகளையும் சங்கடங்களையும் தரக்கூடிய ஆற்றல் மிக்க கிரகம் ஆகும். ராகுகேதுவுக்கு சொந்தமாக வீடுகள் இல்லை, அவர்கள் சாயா கிரகங்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் எந்த வீட்டில் அவர் சஞ்சரிக்கின்றாரோ அந்த வீட்டினுடைய பலனையும், எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றாரோ அந்த நட்சத்திர நாயகனுடைய பலனையும், யாருடன் சேர்கின்றாரோ, யாருடைய பார்வையை வாங்குகின்றாரோ அவருடைய பலனை எடுத்து முழுமையாக செய்யக்கூடிய மிகவும் ஆற்றல் படைத்தவர். கடந்த 1.5 ஆண்டு காலமாக ரிஷபத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது மேஷத்திற்கு வர இருக்கின்றார். விருச்சிகத்திலே சஞ்சரித்து கொண்ட இருந்த கேது பகவான் இப்பொழுது துலாத்துக்கு வர இருக்கின்றார். மேஷம் என்பது செவ்வாயினுடைய வீடு, சரராசி நெருப்பு கிரகம். அந்த வீட்டில் ஆற்றல் மிக்க ராகு பகவான் வருவதனால் உலகளவிலும் சரி, நம் நாட்டிலும் சரி, பலவிதமான சங்கடங்களும் சர்ச்சைகளும் கட்டாயம் ஏற்படும். மக்கள் அனைவரும் பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படாமல் கோபத்திற்கு இடம் தராமல் இருந்தால்தான் சங்கடங்களிலிருந்து கட்டாயம் நாம் தப்பிக்க முடியும் என்பது வரக்கூடிய காலங்களிலே ராகு பகவான் கேது பகவான் தரக்கூடிய பலன்களாக இருக்கும். வாக்கியம் திருக்கணிதம் என்று 2 வகை உண்டு. அதில் கோயில்களிலெல்லாம் வாக்கிய பிரகாரம்தான் ராகுகேது திருவிழா நடக்கும். இருந்தாலும் பலன்கள் ஒன்றாகவே இருக்கும். வாக்கிய பிரகாரமே நாம் எடுத்துக்கொள்ளலாம். பயிற்சி பலன்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 21/3/2022 3:13 ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கு சஞ்சாரம் ஆவார். அதே வேளையிலே விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாத்திற்கு சஞ்சாரம் ஆவார். அன்றைய கிழமை திங்கட்கிழமை அன்றைய திதி சதுர்திசி விசாகம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பகல் சரியாக 3:13 ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷத்திற்கும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் துலாத்திற்கும் சஞ்சாரமாகி சுமார் 1.5 ஆண்டு காலமாக உங்களுக்கு பலன்களை தர இருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் ராகு கேதுனுடைய சஞ்சாரத்தையும் சனி குரு பகவானுடைய சஞ்சாரத்தையும் மனதில் வைத்துத்தான் பலன்களை சொல்லி இருக்கின்றோம். திருக்கணித பிரகாரம் ராகுகேது பயிற்சி 12/4/2022 செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி மகம் நட்சத்திரம் கூடிய சுபநாளிலே, அதே ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கும் விருச்சிகத்திலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி ஆகின்றார்கள். வாக்கிய பிரகாரமே பலனை ராகுகேது கிரகங்கள் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனை நீங்கள் பார்த்து பலனடையலாம். தனுசு ராசிக்கு ராகுகேது பயிற்சியினை பார்ப்போம். கடந்த 1.5 ஆண்டுகளாக 6 ராகுவும் 12 கேது இருந்தார்கள். 6 இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது 5, 12 இருக்கக்கூடிய கேது பகவான் இப்பொழுது 11 பயிற்சி ஆகின்றார். 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் கடந்த காலத்தில் இருந்த இடம் ராகு கேதுக்கு மிக அற்புதமான இடம்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், 3, 6, 11ஆம் இடம் மிக மிக அற்புதமான இடம்தான் ராகு கேதுக்கு. அந்த வகையில் கேதை விட ராகு இருந்த இடம் மிக மிக அற்புதமான இடம்தான். இருந்தாலும் ஏழரச்சனையினுடைய காரணத்தினாலும் குரு பகவான் நீசமடைந்து பிறகு 3 மறைந்த காரணத்தினால் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியும் வளமையும் பொருளாதார ஏற்றமும் முன்னேற்றமும் பலருக்கு கிடைக்கவில்லை. 6 இருந்ததினால் போட்டி போராமை எதிரி தொல்லை கடன் தொலை வட்டி தொலையால் பெரிதும் பாதிக்கப்படாமல் கௌரவத்தோடு வாழ்ந்தீர்கள். ஒரு சில போட்டியாளர்களையும் பொறாமைக்காரர்களையும் வென்றீர்கள் என்பதே அடிப்படை உண்மையாகும். இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கவில்லை. மிக விரைவிலே 7.5 உங்களுக்கு விலக இருக்கிறது. அடுத்த மாதம் 3 இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4 ஆட்சி பெற இருக்கின்றார். அதனால் மிக பெரிய வளர்ச்சியும் வாய்ப்பும் உங்களை தேடி வர இருக்கின்றது. கடந்த காலத்தில் 7ஆம் வீட்டிற்கு 12 இருந்த காரணத்தினால் நண்பர்கள் வகையிலும் கணவன் மனைவி வகையிலும் சங்கடங்கள், பிரிவினைகள், வீண் விரைய செலவுகள், வைத்திய செலவுகள் என்ற பல வகையில் நீங்கள் அனுபவித்தீர்கள் என்பதே பலருடைய தனுசு ராசியினுடைய பலருடைய அனுபவமாக அமைந்திருந்தது. 12 இருந்த கேது பகவான் இருந்ததினால் 5ஆம் வீட்டிற்கு அவர் 8 இருந்ததால் பிள்ளைகள் வகையில் சங்கடங்கள், கஷ்டங்கள், ஒரு சிலருக்கு வீண் விரைய செலவுகள் வைத்திய செலவுகள், ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் அவருடைய நடத்தியால் மன சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லாம், இதுவும் பலருடைய அனுபவமாக இருந்தது. அப்படிப்பட்ட கஷ்டம் நஷ்டங்களெல்லாம் 6, 12 ராகு பகவான் கேது பகவான் இருந்தாலும் அப்படிப்பட்ட கஷ்ட நஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி மிக பெரிய அளவிலே வெற்றியும் மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம்.
அதற்கு அடிப்படைய காரணமாக ஐந்திலே பெயர்ச்சியாகக்கூடிய ராகு. ராகுக்கு ஐந்தாம் இடம் சுமாரான இடம்தான். இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் 5-9 குடையவர்கள் சம்பந்தப்படும் பொழுது மிக பெரிய அளவிலே வெற்றியும் வாய்ப்பும் கட்டாயம் தருவார்கள். 11 வந்திருக்கக்கூடிய கேது பகவான் அதற்கு ஆதரவாக கட்டாயம் இருப்பார். 5 இடத்தை விட 11 இருக்கக்கூடிய கேதுவுக்கு மிக மிக அதிகமான பலம். அவருடைய பார்வையால் 5 இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பல வகையான நன்மைகளை தர இருக்கின்றார். பொதுவாக 5 ராகு கேது இருந்தால் நாகதோஷம் புத்திரதோஷம் என்பது ஜோதிட பொது விதி. 5 ராகு பகவான் இருப்பவர்களுக்கு அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தைகளே அதிக அளவு பிறக்கிறது. இதை நாம் கண்கூடாக அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். ஒரு இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதை கட்டாயம் செய்தே தீர்வார் என்பது அர்த்தமல்ல. அவருக்கு வீடு கொடுத்தவர், சாரம் கொடுத்தவர், சேர்ந்தவர், பார்த்தவர் என்று 12 விதமான விதிகளில் இருக்கிறது. அந்த விதிகளின் பிரகாரம் ஆராய்ச்சி செய்தால்தான் கடைசி முடிவுக்கு நாம் வர முடியும். பொதுவாக 5 ராகுக்கேது இருந்தால் பிள்ளைகள் இல்லை என்ற முடிவுக்கு நாம் கட்டாயம் வர முடியாது என்பதை நாம் மீண்டும் சொல்லிக்கொள்கின்றேன். அனுபவத்தில் பலருக்கு ஆண் வாரிசுகளை அதிகமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆக 5 வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் செய்வார் என்பதையும் அவருடைய பார்வையால் என்னென்ன பலன்கள் எல்லாம் செய்வார் என்பதையும் முதலில் நாம் பார்ப்போம். 5 இடத்தில் வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் 5 இடத்தினுடைய காரகத்துவங்கள் மனசு, மக்கள், மகிழ்ச்சி, தெய்வ கடாட்சம், புத்திரபாகியம், மந்திரோபதேசம், ஞாபக சக்தி, நினைவாற்றல், சாதனை, அதிர்ஷ்டம், தனப்பிராப்தி, சொத்து சேர்க்கை, பெரிய பேர் புகழ், கௌரவம் என்று எல்லா விதமான நல்ல பலன்களையும் கட்டாயம் அவர் உங்களுக்கு தருவார் என்பதை எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மேல் இருவருக்கு ராகுதசையோ அல்லது கேது தசையோ நடந்தால்தான் அது சம ராகுதோஷம், அதனால் பாதிப்புகள் வரலாம் என்பது உண்மை. அப்படி நடக்காதவர்களுக்கு 5 வரக்கூடிய ராகு பகவான் சகல விதமான நன்மைகளையும் கட்டாயம் தருவார் என்பதே அடிப்படை உண்மையாகும். அதற்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் விரைவிலே 3-4 ஆட்சி பெறுவார். அப்போது ராசிக்கு 5 ராசிநாதனுக்கும் 2 இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய கனவுகள், ஆசைகள், திட்டங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் அவரவர் வயதிற்கேற்றார்போல் சாதனைகளும் திருமணமும் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் படிப்பிலே படிக்கின்ற வயதில் இருப்பவர்கள் படிப்பில் சாதனையும் என்று சகல வகையான நன்மைகளும் கட்டாயம் அவர் செய்ய கடமைப்பட்டுள்ளார். அதனால் உங்கள் மனம் மகிழும், உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். அதனால் மனமகிழ்ச்சியும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக கட்டாயம் நிறைவேறும் என்பதை நீங்கள் நம்பலாம். அதற்கு ஆதரவாக கேது பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு கட்டாயம் துணை செய்யும் என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். 5 வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் 3 பார்வையாக 3 இடத்தை பார்ப்பார். 3 இடத்திற்கு 3 இருக்கின்ற காரணத்தினால் 3 இட்டு பலன் முழு அளவிலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இளைய சகோதரன் மூலமாக ஒற்றுமை, நண்பருடைய ஆதரவு, பயணங்கள், அந்த பயணங்களால் பலவிதமான வெற்றிகள், வியாபார விருத்தி, எடுத்த காரியங்களில் முழு அளவில் லாபம் என்று சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீங்கி அவருடைய அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். அவருடைய வாழ்க்கையில் வசந்தமும் தனப்பிராப்தியும் அவர்களுக்கு திருமணமாகவில்லை என்றால் திருமணமும் குழந்தை பாக்கியமும் என்று சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். அதற்கு அவர்களுக்காக உங்களுடைய உடல் உழைப்பையும் அல்லது உங்களுடைய பணத்தையும் நீங்களே முன்னிருந்து செய்வீர்கள் என்பதே 3 இடத்தை ராகு பகவான் 3 பார்வையாக பார்க்கக்கூடிய பலன்களாகும். 3 இடத்திற்கு 2 குரு பகவான் ஆட்சி பெற்றிருப்பதினால் அவருடைய இளைய சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் மிக பெரிய தனப்பிராப்தியும் செல்வம் செல்வாக்கும் உயரும். அதற்கு நீங்கள் உற்ற துணையாக இருப்பீர்கள் என்பதே அதனுடைய அடிப்படையாகும். 3 ராகு கேது இருந்தால் சகோதர உறவு பாதிக்கப்படும். அதே வேளையில் 3 ராகு பகவான் பார்த்தால் சகோதர விருத்தி ஆகும். அந்த வீட்டுக்குடைய சனி பகவானும் ஆட்சி பெற்றிருப்பது இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணமாகும். வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அதற்குண்டான வெற்றி செய்திகள் உங்கள் மனம் குளிரக்கூடிய வகையிலே கட்டாயம் அமையும் என்பதே ராகு பகவான் 3 வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களாகும். அடுத்தபடியாக அவருடைய 11 பார்வையாக 7 வீட்டை பார்க்கிறார். கடந்த காலத்தில் கணவன்மனைக்குள் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்களெல்லாம் முற்றிலுமாக நீங்கி மிகப்பெரிய அன்பும் அரவணைப்பும் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் 7 வீட்டிற்கு 10 குடையவர் 10 ஆட்சி பெற்றிருப்பதினால் சரியான வேலை கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லை என்றால் சரியான வேலை கிடைக்கும். தொழில் சரியாக இல்லை என்றால் மிகப்பெரிய தொழில் விருத்தி உண்டாகும். 7 ராகு கேது இருந்தால் களத்திர தோஷம், நாகதோஷம். ஆனால் 7 வீட்டை ராகு கேது பார்த்தால் அது அந்த தோஷத்துக்குண்டான தோஷம் இல்லை, அதற்கு பதில் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும் என்பதே அதனுடைய அர்த்தம். அது மட்டுமில்லாமல் நண்பருடைய சேர்க்கை, விஐபிகளுடைய தொடர்பு, சமுதாயத்தில் மிகப்பெரிய பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம் என்று எல்லா விதமான நன்மைகளும் ராகு பகவான் 7 பார்வையாக பார்க்கக்கூடிய பலனாக நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் 7 வீட்டிற்கு 11 இருப்பதால் நண்பர்களால் முழு ஆதரவு, தொழில் விருத்தி, சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகுவினுடைய பார்வை 11 வீட்டிற்கு கிடைப்பதனால் மூத்த சகோதர சகோதரருடைய முழு ஆதரவு, அவர்களுடைய ஆதாயம், வெற்றி நீதிமன்றங்களிலோ, மற்ற வழக்குகளிலோ, மற்ற சங்கடங்களிலோ இருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும்
குடும்ப பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகள் வம்புதும்புகளோ அல்லது கடன் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் உங்கள் நலம் விரும்பிகளை வைத்து உங்களுக்குள் யாருக்கும் தெரியாமல் உங்கள் கௌரவத்திற்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நீங்கள் பேசி தீர்த்து கொண்டு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பினை தரக்கூடிய வாய்ப்பும் கட்டாயம் ராகு பகவான் 11 பார்வையால் பார்க்கக்கூடிய பலன்களால் ஆக உண்டாகும். ஆக 5 இருக்கக்கூடிய ராகு எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்வாரே தவிர எந்த வகையிலும் உங்களை மிக பெரிதாக கட்டாயம் கெடுத்துவிட மாட்டார். அதே வேளையில் அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் நீசமானாலும் 6-8-12 மறைக்கக்கூடிய கோச்சார காலத்திலும் ஒரே குடும்பத்தில் 2 ராகு திசை இருந்தால் 5 வீட்டின் மூலமாக பலவிதமான சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு கிரகம் ஒரு இடத்தில் நின்றால் நின்ற இடத்து பலனை மட்டும் தராது, அவருக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் என்று 12 ஆராய்ச்சிக்கு உட்பட்ட பலன்களை செய்யும். அந்த வகையிலே வீடு கொடுத்த கிரகம் சாதகமாக இருந்து ஒரு வீட்டில் ஒருவருக்கு மேல் ராகு திசை நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக 5 வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் சகல விதமான வெற்றியும் சந்தோஷத்தையும் மனதில் உள்ள ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற வைப்பார் என்பதை கட்டாயம் நீங்கள் நம்பலாம். அதற்கு ஆதரவாக 2 சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கின்றார். மிக விரைவிலே 4 குரு பகவான் 4 ஆட்சி பெறப்போகிறார் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்போது 11 வந்திருக்கக்கூடிய கேது பகவான் என்னென்ன செய்வார், அவருடைய பார்வையால் என்னென்ன பலன்கள் என்பதை நாம் பார்ப்போம். 11 வந்திருக்கக்கூடிய கேது பகவான் மிகப்பெரிய வெற்றியை தருவார், எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை தருவார், தனப்பிராப்தி தருவார், செல்வாக்கியம் தருவார், பயணங்களையும் தருவார். அது மட்டுமில்லாமல் மூத்த சகோதர சகோதரி வகையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் அவருடைய வாழ்க்கைக்கு வசந்தத்தையும் யோகத்தையும் தருவார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது. ராசியிலே ராகு பகவான் கேது பகவான் இருந்தால் நாகதோஷம். அதே வகையில் கேது பகவான் ஒரு ராசியை பார்த்தால் மற்றவர்கள் வணங்கத்தக்க அளவில் உங்களுடைய வாழ்க்கையை வளரும். ஒரு சிலரை பார்த்தாலே வணங்க தோணும், ஒரு சிலரை பார்த்தாலே கோபங்கள் வரும். இதெல்லாம் போன ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்கரை என்பார்கள். அந்த வகையிலே கேது பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் உங்களை வணங்கத்தக்க அளவிலே உங்களுடைய செயல்பாடும் உங்களுடைய நற்பண்புகளும் இருக்கும். மற்றவர்கள் பார்த்து போற்ற வணங்கக்கூடிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ராசியை கேது பகவான் பார்ப்பதினால் தெய்வ கடாட்சமும் ஆன்மீக உணர்வுகளும் மேலோங்கும். எல்லா விதமான தெய்வ அருள் மூலமாக உங்களுடைய நீண்ட நாட்கள கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறும். ஒரு சிலருக்கு புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று தரிசிக்கக்கூடிய பாக்கியமும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்கள் பெரியவர்கள் சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. அவருடைய பார்வை 9 கிடைப்பதனால் தந்தை உறவுகள் மூலமாக சகலவிதமான நன்மைகளும் சுப வீரியங்களும் ஏற்படும். தந்தையால் ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக சொத்துக்களோ அல்லது பேர் புகழ் பட்டங்களோ அவர்களால் பணங்களோ ஆதரவோ நிச்சயமாக ஏற்படும். தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களோ குருமார்களின் மூலமாக கட்டாயம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் கேது பகவானுடைய பார்வை ராசிக்கும் 5-9 ஆக 1-5-9 கேது பகவான் சம்பந்தம் கிடைப்பதினால் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தெய்வ கடாட்சியத்தையும் தந்து உங்களுடைய எண்ணங்களும் கனவுகளும் ஆசைகளும் பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக தரும் என்பதை நீங்கள் நம்பலாம். ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படலாம். அந்த கடன் உங்களுக்கு சுப கடன்களாக வீடு வண்டி வாசல் வாகனங்களுக்காக வாங்கக்கூடிய கடன்களாக அமையுமே தவிர மீன்வெறிய கடன்களாக நிச்சயமாக அமையாது. கடந்த காலத்தில் 6-12 இருந்த ராகு கேது பகவான் செய்ய தவறிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக 11 வந்திருக்கக்கூடிய கேதும் 5 வந்திருக்கக்கூடிய ராகும் மிக கட்டாயம் செய்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார்கள். கடந்த கால கசப்புகள் முற்றிலுமாக மாறி மிகப்பெரிய வளமும் வசந்தத்தையும் நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் செல்லும் என்பதே இந்த ராகு கேது பயிற்சி பலன்களும் அவர்களால் வரக்கூடிய பலன்கள் மிக அருமையாக இருக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது ராகு கேது பயிற்சியால் என்னென்ன தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் என்பதை இப்பொழுது சொல்கின்றோம். அதன் பிரகாரம் உள்நாட்டில் உள்ள தமிழர்கள் முடிந்தவர்கள் அந்த திருக்கோயிலுக்கு 1.5 எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ சென்று நீங்கள் தரிசனம் செய்து வரலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த படத்தை வைத்து உங்கள் வீட்டிலே நெய்தீபம் வைத்து வணங்கினால் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். ராகுகேதுவிற்கு உண்டான திருக்கோயில்களை இப்போது நாம் பரிகாரமாக பார்க்கலாம். பொதுவாக ராகு கிரகத்திற்கு துர்கை அம்மனையும் நாகநாதர் சுவாமிகள் எங்கே இருந்தாலும் சென்று வழிபடலாம். பள்ளி கொண்ட பெருமாளை உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் போன்ற திருக்கோயிலில் பள்ளி கொண்டுள்ள ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் திருக்கோயிலுக்கு எங்கு இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் அங்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம். குறிப்பாக ராமானுஜரை சென்று வழிபட்டால் ஸ்ரீபெரும்பூரில் உள்ள ராமானுஜரும் சரி, உங்களுடைய அருகாமையில் உள்ள ராமானுஜர் திருக்கோயிலாக இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீராமானுஜர் கோயிலாக இருந்தாலும் சரி சென்று வழிபட்டால் ராகு பகவானுக்கு மிக உயர்ந்த பரிகார ஸ்தலமாகும். அங்கு சென்று நெய்தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டால் ராகுக்கு உண்டான துர்கையம்மன் வழிபாடும் பள்ளி கொண்டுள்ள பெருமாளும் நாகநாத சுவாமி என்ற சிவபெருமானையும் சென்று வழிபட்டால் சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் ஏற்படும் என்பதே உண்மை. முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கும் மேலே சொன்ன திருக்கோயிலுக்கும் சென்று வழிபடலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த படத்தை வைத்து வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வழிபடலாம்.
கேது பகவானுக்கு உகந்தது. விநாயகர் பெருமான் குறிப்பாக பிள்ளையார்பட்டியில் உள்ள விநாயகரையும் திருச்சி மலைக்கோட்டையில் உள்ள மாணிக்க விநாயகரையும் காஞ்சிபுரத்தில் உள்ள கேது ஸ்தலமான சித்திரகுப்தன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். முடியாதவர்கள் அருகாமையில் உள்ள விநாயகரை வழிபட்டாலும் சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் இந்த ராகுகேது பயிற்சியால் கட்டாயம் உண்டாகும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். முடிந்தவர்கள் சென்று வணங்கலாம். முடியாதவர்கள் வீட்டிலே படத்தை வைத்து தெய்வீக படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் ராகுகேது பயிற்சியால் மேலே சொன்ன திருக்கோயிலுக்கு மட்டுமில்லாமல் ராகுகேதுக்கு பிரசித்தியாக உள்ள காலாஸ்திரி கோயிலுக்கு சென்று வணங்கினாலும் கும்பகோணத்தில் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் கோயிலுக்கும் ஆடுதுறையில் உள்ள சூரிய நாராயணர் திருக்கோயிலுக்கும் சென்று வழிபட்டால் சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி ராகுகேதுவால் மிக அற்புதமான பலன்களை கட்டாயம் நீங்கள் அடையலாம் என்பதே தெய்வ வழிபாட்டாக இதை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ராகுகேது பயிற்சியினை பார்த்து எல்லா விதமான நன்மைகளும் பயன்களும் நீங்கள் கட்டாயம் அடைவீர்களாக. எல்லாம் உள்ள அந்த தெய்வசக்தியை நாங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.